சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் தெலங்கானா மாநிலத்தில் பிரச்சாரம் இன்றுடன் ஓய்கிறது. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏற்கனவே 4 மாநிலங்களில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வருகிற 30 தேதி தெலங்கானா மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜனநாயகத்தின் தூண்களாக விளங்கும் இளைஞர்கள் நாடாளுமன்றத்தின் செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்து நாடாளுமன்ற விவகாரங்களை ஆராய்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். மாநிலங்களவை குறித்த பயிற்சி திட்டத்தில் பங்கேற்றுள்ள மாணவ மாணவிகளுடன் இன்று கலந்துரையாடிய அவர், தொழில்நுட்பங்களின் உதவியுடன் எதிர்கால இந்தியாவை கட்டமைக்க இளைஞர்கள் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என அவர்களை அறிவுறுத்தினார். இந்தியாவின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மத்திய அரசு மருத்துவக் கல்லூரிகளை ஒதுக்கீடு செய்து வரும் நிலையில் தெலங்கானாவிற்கு போதிய மருத்துவக் கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்யவில்லை என சந்திரசேகர ராவ் அரசு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு தொடர்பாக பாரத ராஷ்டிர சமிதி அரசு ஒரு கடிதம் கூட சரியான நேரத்தில் மத்திய அரசிற்கு எழுதவில்லை எனவும், பலமுறை கடிதம் எழுதியதாக கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய பிரதேசம், தெலுங்கானா, குஜராத் என அனைத்து இடங்களிலும் தேர்வு வினாத்தாள் கசிவுகள் நடந்து வருவதாகவும், தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான சட்டங்களை இயற்றிய ஒரே மாநிலம் ராஜஸ்தான் என்றும் அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராஜஸ்தான், தெலுங்கானா உட்பட 5 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என கூறினார். உத்தரகாசி சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் 17 நாட்களுக்கு பிறகு இன்று மீட்கப்படும் நிலையில் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல சம்பவ இடத்திற்கு 41 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. தொழிலாளர்களை சுரங்கத்திற்குள் துளையிடப்பட்டு அமைக்கப்பட்ட குழாய் வழியே மீட்டு வர கயிறு, ஏணிகள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடனில் உள்ள சூழ்நிலையில் இதுபோன்ற திட்டங்கள் கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும் என மனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்த நிலையில், இந்த மனுவை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால், சென்னை மாநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் நடமாட்டத்தை தடுத்தல், கண்காணித்தல் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆவின் டிலைட் பால் விற்பனை குறித்து ஆவின் நிர்வாகம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 3.5% கொழுப்புடன் ஆவின் டிலைட் பால் வரும் December 1 முதல் மாதாந்திர பால் அட்டை மூலம் வழங்கப்படும் என்றும், 500 ml பால் 21 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களை சந்தித்த பால் வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறுகையில், ஆவின் நிர்வாகம் எப்போதும் போல் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் உறுதுணையாக செயல்படும் எனவும், நுகர்வோருக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு முடிவுகள் வருகிற December 1 காலை 11 அளவில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நடத்தப்பட்ட இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் 1,27,673 பேர் எழுதினர். திறனாய்வு தேர்வு முடிவுகளை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்ச்சி பெறும் 1000 மாணவ மாணவிகளுக்கு இளநிலை பட்டப்படிப்பு முடியும் வரை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், 10 மாதங்களுக்கு மட்டும் ஒரு கல்வியாண்டுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூருக்கு வந்தே பாரத் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி நாளை இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில் தொடர்ந்து வருகிற December 6, 13, 20 மற்றும் 27 இரு முனைகளில் இருந்தும் இயக்கப்படும் எனவும், சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை 5:50 புறப்படும் இந்த ரயில் நண்பகல் 12:20 மைசூரை சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மூளையாக செயல்பட்ட கனகராஜ் விபத்தில் சிக்கிய போது 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் அளித்தவர் என்ற அடிப்படையில் முன்னாள் IPS அதிகாரி ஞானசம்பந்தம் மகன் சிவக்குமாரிடம் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. கோவையில் உள்ள CBCID அலுவலகத்தில் ஆஜரான சிவக்குமாரிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இன்று மாலையில் அந்த விசாரணை நிறைவடைந்தது.
அவரிடம் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மீதான 350 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தொடர்ந்து 2 ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த புகாரில் 6 மாதங்களுக்குள் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை நடத்தி முடிக்கவும், புகார்தாரர்கள் இருவரும் டிசம்பர் 6ஆம் தேதி விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவிட்டார். கோவையில் பிரபல நகைக்கடை ஒன்றில் நள்ளிரவில் சுவரில் துளையிட்டு 200 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுபற்றிய தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினர். கொள்ளை தொடர்பாக சில தடயங்கள் கிடைத்துள்ளதாகவும், கொள்ளையர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியில் தனிப்பயிற்சி வகுப்பு சென்று திரும்பிய சாரா என்ற 6 வயது சிறுமியை 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி ஒரு கும்பல் காரில் கடத்திச் சென்றது. சிறுமி கடத்தப்பட்ட விவகாரம் கேரளா முழுவதும் பரவியதை அடுத்து சிறுமியை மீட்க வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் 20 மணி நேரத்துக்கு பிறகு அந்த சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டார். சிசிடிவி பதிவுகள் மூலம் காவல்துறையினர் தீவிரமாக தேடுவதை அறிந்த கடத்தல் கும்பல் இன்று மதியம் கொல்லத்தில் உள்ள பொது மைதானத்தில் அவளை விட்டுச் சென்றனர். கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் தீவிர தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. இன்று முதல் 45 நாட்களுக்கு தொடர்ந்து இக்கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற உள்ளது. வனப்பகுதிகளில் உழவும் புலி, சிறுத்தை, கரடி, மான்கள், யானை போன்ற வனவிலங்குகள் கணக்கெடுப்பு செய்யப்படுகின்றன. இதற்காக வனப்பகுதியில் 192 இடங்களில் 392 தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. மோசமான வானிலை மற்றும் கடும் பனிப்புயல் போன்றவற்றால் உக்ரைனின் 16 மாகாணங்களில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட நகரங்கள், கிராமங்களில் கடுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. கடும் பனி புயலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. 2 குழந்தைகள் உட்பட 23 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். இடர்பாடுகளில் சிக்கிய 162 குழந்தைகள் உட்பட 2498 பேர் மீட்கப்பட்டு அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் உள்துறை அமைச்சர் இகோர் கிளைமென்கோ தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்க நெருங்க உலகெங்கும் அதற்கான அலங்காரங்கள் மேற்கொள்ளும் பணிகளும் வேகமெடுத்து வருகின்றன. அமெரிக்க அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடன் மனைவி ஜில் பைடன் கிறிஸ்துமஸ் அலங்கார பணிகளை தொடங்கி வைத்து மேற்பார்வையிட்டார். இவ்வாண்டு வெள்ளை மாளிகையின் கிறிஸ்துமஸ் அலங்கார கருப்பொருள் அற்புதம், புதுகலம், மகிழ்ச்சி என்பதாகும். சுமார் 44,000 வகையான அலங்கார பொருட்கள் ஆகியவை இந்த கிறிஸ்துமஸ் அலங்காரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 12 அணிகள் கலந்து கொண்டுள்ள 10வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. சர்வதேச கால்பந்து போட்டிகளுக்காக 15 நாட்கள் இடைவெளி விடப்பட்ட இந்த போட்டிகள் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் புள்ளி பட்டியலில் 7வது இடத்தில் உள்ள சென்னையின் FC அணியும் 2வது இடத்தில் உள்ள கேரளா பிளாஸ்டர்ஸ் அணிகள் மோத உள்ளன. ஸ்பானிஷ் ஓபன் கோல்ஃப் தொடரில் கோப்பையை வென்ற இந்திய வீராங்கனை அதித்திக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்ற மகளிருக்கான ஸ்பானிஷ் ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற அதித்தி அசோக் கடைசி சுற்றில் 871 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த சீசனில் மகளிருக்கான ஐரோப்பிய தொடரில் அதித்தி வெல்லும் 2வது பட்டம் இதுவாகும். அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடலில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து வருகிறது. இது வருகிற 30ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக உருமாற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.